நாட்டின் இரண்டாம் நிலை நகரங்களில் தகவல் தொழில்நுட்ப மென்பொருள் தயாரிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஸ்டார்ட் அப் சவால் குறித்த திட்டத்தை மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் தொடங்கி வைத்தார். அடுத்த தலைமுறையினருக்கான ஆன்லைன் முறையிலான திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் சுனாவ்டி என்ற பெயரில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 3 ஆண்டுகளில் 95 கோடி ரூபாய் செலவிட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாடு முழுவதும் சுமார் 300 ஸ்டார்ட் அப் பணித்திட்டங்களை அடையாளம் கண்டு அவற்றிற்கு 25 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்க இந்த திட்டம் வகை செய்கிறது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு மென்பொருள் தயாரிக்கும் பணிகளுக்காகவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் காணொலி மூலம் ஆற்றிய உரையில் தெரிவித்தார். திறமை வாய்ந்த இளம் கண்டுபிடிப்பாளர்கள் இந்த சவால் மிகுந்த திட்டத்தின் பயன்களை பெற முன்வர வேண்டும் என்றும் புதிய மென்பொருள் மற்றும் செயலியை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் முன்னோடியான வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.